வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக். நிறைய பேர் வந்து எனக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணுறாங்க, என்னுடைய மண்ணில் வந்து இந்த மாதிரி பூச்சிகள் இருக்குது, இதனால் எதனா பாதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு உள்ள க்ளோஸ் அப்பில் காட்டுற மாதிரிங்க. இதோ போது பார்த்தீங்களா, இதோ போது இல்லையா, இந்த மாதிரி பூச்சிகள் வந்து நான் கையிலே எடுத்து காட்டுறேன், உங்களுக்கு சரியாக க்ளீனாக தெரியல அப்படின்னா, இந்த மாதிரி பூச்சிகள் வந்து நம்ம மண்ணில் இருக்குங்க. கண்டிப்பாக மண்ணில் பல கோடி நுண்ணுயிர்கள் வாழும், கண்ணுக்கு தெரியாமல். கண்ணுக்கு தெரிஞ்சு சில பூச்சிகள்லாம் வாழும். கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு கெடுதல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்கள், இந்த மாதிரி நத்தைகள், இந்த மாதிரி நத்தைங்க இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த நத்தைகள் வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து ரொம்ப எதிரி, சின்ன சின்ன நாற்று எதனா போட்டுதுன்னா கண்டிப்பாக கடிச்சிடும். இந்த மாதிரி நத்தைகள் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க, அப்படியே நசுக்கி போட்டுருங்க. அதே மாதிரி சின்ன சின்ன தவுக்கலைகள்லாம் இருக்கும், இதோ பாருங்கள், சின்ன சின்ன தவுக்கலைகள், இதோ இவங்களாம் இருப்பாங்க. இந்த தவுக்கலையெல்லாம் எதுவும் அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது நம்ம செடிங்களுக்கு. அப்புறமா எங்க அந்த பூச்சி நிறைய இருக்குங்க நம்ம மண்ணில், சரிங்க வர காட்டேன். பெருசா எதனா இருந்தா எடுக்கலாம்னு பாக்குறேன், பெருசா கண்ணுல தெரிதுங்களா, இந்த ஓடுறாரு பாருங்க, இவர் தான். இவரெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது நம்ம செடிங்களுக்கு. நம்ம மண்ணில் வந்து கண்டிப்பாக இவங்கெல்லாம் இருப்பாங்க, இதனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதே மாதிரி சின்னதாக ஒரு பூரா மாதிரி ஒன்று இருக்கும், அதுவும் ஓடிச்சு இங்கே எங்கேயும். இவர் பாதிப்பு கண்டிப்பாக மாவு பூச்சி, இவங்கள போட்டு தள்ளுறது பெரும் விஷயம். ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியை வச்சு ஸ்பீடாக ஸ்ப்ரே பண்ணுங்க, அதுதான் பண்ணணும். ஏன்னா பெவேரியா பேசியானான்னு ஒரு மருந்து இருக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா யாராவது ஒரு பூச்சி இருக்குமே, மண்ணை கிளறினவுடனே எவ்வளோ ஓடுது பார்த்தீங்களா. சும்மா நான் இங்கே இருக்கிற மண்ணை அப்படி அள்ளுறேன், அள்ளி இந்த கையில் காட்டுறேன் பாருங்கள், இதை ஓடுது பாருங்கள், தெரிதுங்களா உங்களுக்கு. இந்த பூச்சியால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இதை தான் அதிகமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாங்க, இந்த மண்ணில் இந்த பூச்சி இருக்குது, இந்த மண்ணில் இந்த பூச்சி இருக்குது, இதனால் எதனா பாதிப்பு ஏற்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஓடுது பாருங்கள், ஓடுது பாருங்கள், அதனால் எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த ஷார்ட் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.